பவரின் புதிய பயணம். வந்தவாசி செய்யாறு நோக்கி விஷ்டம் கல்வி நிறுவனத்தில் மாணவ மாணவிகளின் கனவுகள். 12th முடிச்சு வெளிய வரும்போதே மீடியா எல்லாம் வெளிய கொய்ய கொய்ய நின்னுட்டு உன்னிட்ட நான் கேமரா நீட்டணும், அதானே உனக்கு ஆசை? குறிக்கோள்கள் சார், நான் இவ்வளவு வரைக்கும் என்னோட தப்பான அப்ரோச், இனி என்னோட சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் காலையில சொல்லிட்டு தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன். How many of you are? Very good. I love you, my dear. இனிமே நீ வந்து ஸ்டூடெண்ட் இல்ல, சைல்ட் அப்துல் கலாம். ஓகே, give big round of applause. படிப்பு பிடிக்கலடா செல்லம், படிப்ப நீ தப்பா அப்ரோச் பண்ணிருக்கிற, சரியா? என்ன பண்ணிட்டோம் இப்ப சொல்லு. பிசிக்ஸ் டீச்சருக்கும் மேக்ஸ் டீச்சருக்கும் எவ்வளவு கை தட்டுவ? அவ்வளவுதாண்டி. இயக்கங்கள் வாழ்க்கையில அப்துல் கலாமா உங்க ரோல் மாடல் எடுத்துட்டீங்க. ஆமா கண்ணு, ஆனா நான் உங்களைதான் ரோல் மாடல் ஆச்சு. ஓ மை காட். தடுமாற்றங்கள் நிறைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கேன். எந்த ப்ரோக்ராம் போனாலும் உள்ள வரசில் ஒரு மாதிரி இருக்கும், வெளியே போனோடனே நீங்கள் மாறிட்டீங்க மாறிட்டீங்க அதே தான் சொல்லுவாங்க எல்லாரும். நிஜமா இந்த ப்ரோக்ராம் வந்தோடனே வெளியே போகும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓ மை காட், நீங்கள் தான் நான் 8th ஒண்டர், 7th ஒண்டர் தான் நான் கேள்விப்பட்டேன், இப்போ தான் 8th ஒண்டர் நான். ஐயோ, இவை அனைத்திற்கும் விடையளித்து ஸ்டடீஸ் அப்படின்றது தாண்டி ஏதோ ஒரு வேர்ல்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சி. சாதனையாளர்களாய் மாற்றி இப்போ நாள்ல இங்க இருக்கவங்க எல்லாரும் பெருமையா சொல்வாங்க, நாங்கெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது. எதிர்கால இந்தியாவை உருவாக்கும் பணியில் நான் யூத் பவர்ல நான் சேர்ந்தேன். வாவ்,